இருக்கியா? நான் ஹேங்கர்ல தொங்குதுன்னு நினைச்சேன். மெட்டீரியல் ரொம்ப நைஸா இருக்குது. என்ன நேம்? ஷில்பா. நான் உன் பேர் கேட்கல, துணி நேம். ஷில்பம். நைஸ் நேம். மெட்டீரியல் எங்க இருந்து வருது? மெட்டீரியல் பாம்பேல இருந்து வருது. நான் மந்தவழியில இருந்து வரேன். அதான் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. நீங்க கேப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ரொம்ப ஃபாஸ்டா போறேன் நீ. ஃபாதர் எங்க இருக்காரு? வேலூர் ஜெயில இருக்காரா? என்ன குரல் மாத்தி பேசுற நீ? இருக்குடா இருக்கு. டிஸ்டர்பன்ஸ். வேலூர் என்ன பண்றாரு உங்க அப்பா? கல்வடைப்பாரு, களி சாப்பிடுவாரு, நைட்ல படுத்த தூக்க வர வேணாமா அப்படியே கம்மி எண்ணிட்டு இருப்பாரு. சுதந்திர போராட்ட தியாகியோ? இல்லடா, உன்ன மாதிரி விளங்காத ஒருத்தனை வெட்டிட்டு வேலூர் ஜெயில இருக்காரு. அறிவு கேட்டவன யார் தெரியுமா? நம்ம ஏரியா போன்ற நம்ம கடைக்கு பக்கத்துல தான் வீடு. உன்னை விட அழகா ஆறடி உசரத்துல ஒருத்த விசிட்டிங் கார்டு கொடுத்து அட்ரஸ் கேட்டான். இவங்க அப்ப இவளுக்கு லவ் லெட்டர் தான் கொடுக்குறான் தப்பா நினைச்சிட்டு உருட்டு கடை எடுத்து ஒரே போடு. ரொம்ப படப்பிடிப்பா வருது. படப்பிடிப்பா படபடப்படா. நான் ஓடிடுமா, இதே சாகர் மேல விழுவேன். ஓடிடு. அடுத்த வாரம் தான் அவங்க அப்பா வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறான். ஆனா அடிபட்டவன் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம். அடி எப்படி இருக்கும்னு யோசிப்பாரு. எப்படி நம்ம ரெண்டு பேருமே நேரா ஜெயில் வாசல் போய் அவங்க அப்பனை ரிசீவ் பண்ணலாமா? இல்ல அவங்க அப்பனை கூட நான் உருவம் கட்டுமா? இதெல்லாம் லேடிஸ் போட டிரஸ். ஓ, இதெல்லாம் நீ ஜென்ஸ் டிரஸ் தான் நினைச்சிருந்தியா? நான் கை வைக்க ஜிப்பான்னு நினைச்சேன். கை எடுக்கிற அவங்க அப்பனை பத்தி யோசிச்சு பாத்தியா? கரெக்ட். லேடிஸ் மேட்டர்ல நாம எப்பவுமே கொஞ்சம் டீஸ் 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 நீ ஒரு கை இல்லாம சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல பிச்சை எடுக்க போறடா. போன சீக்கிரம் மாட்டுறா. அப்புறம் இந்த பாத்திரம் கிடக்கிற வீடா கிடக்கிற போன் பண்ணி அண்ணா ரெக்கார்டிங் தேட்டர் இருக்காரு, நாங்க வந்துட்டுலண்ணா. சரிங்கண்ணே. வா வா வா. இந்த போ தாடி ரத்னம், காலையில இருந்து தலக்கால் புரியா மாடிக்கிட்டு இருக்க. நீ கூட தான் லக்கேஜ் மாதிரி வண்டியில ஏறி உட்கார்ந்து. தேவை லக்கேஜ் தானே புத்துப்பாடி. உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம சீதர் இருக்கான்ல, அவனுக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரெக்கார்டிங். ஆமா, மூணு நாள்ல நாலு பாட்டு ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுலயும் ஒரு பாட்டுல 150 வயலின் கதறுது. இதுக்கே வாய புலக்கறையே, 300 ஃப்ளூட் வேற. வாய் வலிக்காத? அது அவன் ஃப்ளூட், அவன் வாய் வலிச்சா உனக்குனே அவஞ்சி. நாலு பாட்டுல ரெண்டு பாட்டு கிளிக்கானா போதும். நாலு கிளிக்காகும்டா. அதுக்கு அப்புறம் என்ன? 10 கம்பெனி நம்ம கடவாசல வந்து நிக்கும், அதுல 5 கிளிக்கானா போதும். 10 கிளிக்காகும்டா. ஓகே. அதுக்கு அப்புறம் இது ஆடியோ கடை கிடையாது, ஆடியோ கம்பெனி. நான் சாதாரண முதலாளி கிடையாது, எம்டி. அப்புறம் நானு? யூனா இருக்கறியா? நீங்க தான் எம்டி எடுத்துக்கிட்டீங்க. ஜிமாவது கொடுங்க. அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வாசல இருந்து உள்ள கக்கூஸ் வரைக்கும் ஐயா ஸ்பிளிட் ஏசி போட போறாரு. அப்ப வெளிய வெளியில இலைய போட்டு நாலு பேருக்கு சாப்பாடு போடுவாரு. ஃப்ரீயா இருந்தா நீ வந்து சாப்பிடு. இவங்க கடையில வேணா அரிசி வாங்கிக்கலாமா? சி, இவங்க கடையில சும்மா இருங்கப்பா. வித்து நிலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டுறது அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். பெரிய கோடி சொல்லலாம் பேசிக்கிறீங்க. ஆமா, போன மாசம் அவனு 150 திருப்பி கொடுக்க. இதுல வேற கக்குஸ்ல ஸ்ப்ளிட் ஏசி போட போறாங்க. முத்துப்பாண்டி, 150 ரூபாயில அத்தா பெரிய ஆளை கப்பு நாமிக்கிட்டியாப்பா. நீ கூட தான் 30 ரூபா. போங்க, எங்க போனாலும் சரி, நம்ம கடை அரிசிதான், பொங்கி போட்டு சாப்பிட்டவனு. வந்துட்டான்டா. அல்வா ஒரு டீ போடு. அதையும் சேர்த்து 47 ரூபா ஆச்சு. பாத்துட்டியா? சரி, ஒரு சைவ டீ போடு. அது என்ன சைவட்டி அசைவட்டி? சாதா டீனா செய்வோம், உன்ன மாதிரி ஈவிழுந்த டீ குடிச்சா அது அசைவோம். எடுத்து போட்டு குடுறா. அது எப்படி ஈவிழுந்த டீ குடிக்கிறது? அந்த ஈ எவ்வளவு டீய குடிச்சிட போகுது? சும்மா இருக்கட்ட கூடி டெய்லி குடிக்கிறது தானே. அது எப்படிங்க? இதுக்கே நீ டென்ஷன் ஆகுறியே. பள்ளி விழுந்த பஜ்ஜி 10 திருட்டு உட்கார்ந்து இருக்கான். அவன் என்ன டென்ஷன் ஆகிறான்? அவன் பள்ளியா? மாவு ஆட்டும் போதே பார்த்தவையா நானு? எப்பா நீ பணமே கொடுக்க வேணா, ஏவத்தை கெடுத்துறா சாமி. புரிஞ்சுக்கிட்டா சரி, ஒரு மசாலா டீ போடு. அப்பா என்ன வயலு? அல்வா ஒரு ஸ்பெஷல் டீ போடு. போட்டுருவான். அப்படியே 4 பழம், 4 பிஸ்கட்டு, ஒரு 2 பஜ்ஜி பார்சல் பண்ணு. இந்தா 500 ரூபாய். பழைய பாய்க்கு 300 ரூபாய் எடுத்துட்டு 200 ரூபாய் டிப்ஸா வச்சுக்கோ. ஏய், நீ வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பிச்சை எடுத்து வந்தானே, என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு? சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும்ல. அப்படின்னா அதான் இந்த ரெடிமேட் செட் வைக்கிறது? புரியலையடா. இப்பெல்லாம் ஏவாண்டா டெய்லர் கடைக்கு போறான்? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் வீடு வீடா போய் சட்டை சேல்ஸ் பண்றேன். ஒரு சட்டை வித்தா எனக்கு 30 ரூபா லாபம் கிடைக்குது. இன்னும் 10 சட்டை வைக்கிறேன், 300 ரூபா ஆச்சுல. பிறகு என்ன, ஒரு நாளைக்கு 300 ரூபா வருமானமா? அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 9000 ரூபா வருமானமா? ஆகிறேன்டா நான் ஒரு சேல்ஸ் ரெப்பு. உடும்பு மார்க் ஜட்டிகள், மென்மையானது மிருதுவானது உடும்பு மார்க் ஜட்டிகள். இது உங்கள் ஏன் பார்ப்பவர்கள் மனதையே கவ்வும். அணுக வேண்டிய முகவரி, பேஜர் கிடையாது, செல் கிடையாது. 4000000 கேரா பிளாட்ஃபார்ம். ஆஹா ரமேஷ், பின்றியடா இந்த ரேஞ்சில போனேன்னு வச்சுக்கோ. இந்த கேட் என்ன? பில் கேட்டே சமாளிக்கிறான். சார், நான் உடுப்பு மார்க் ஜட்டிகள் விற்கிறேன், ஒன்னு வாங்கிக்கிறீங்களா? சாய், ஐ எம் ஏ 2000 மேன்.
தட்டியெல்லாம் போடுறது கிடையாது. அப்ப நீங்க என்னதான் போடுறீங்க? வழிப்பறி பட்டதாரி வாலிபரின் துணிகர செயல். வேலை கொடுத்தா ஏன் இதெல்லாம் பண்றானுங்க? போலீஸில் பிடிபட்டார், அங்கதான் தப்பு பண்ணிட்டான். நேக்க பண்ணிருந்தா தப்பிச்சிருப்பான். நான் பண்றேன்டா வழிப்பறி. நகையும் ஆனா எனக்கு தேவை பணம் அல்லது நகை. எடு, 30 செகண்ட் இருக்கு. தோடா, 30 செகண்ட் பத்தி பேசுற முஞ்சா பாடுறா. நான் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறேன். செய்வின வச்சிட்டாங்களா? தோப்பா, ரேப்பா இருந்தாலும் மர்டரா இருந்தாலும் இப்படி 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 நான் பண்ணுவேன். ஆனா இப்ப நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு தேவை உன்கிட்ட உள்ள பணம் நகை. எடு, 20 செகண்ட் இருக்கு. இதுல கூட இப்ப 2 செகண்ட் போயிடுச்சு. 18 செகண்ட் வச்சுக்க. ஆனா 18 வயசுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு வேலைக்காகவும் கொஞ்சம் பணத்துக்காகவும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நம்ம நாட்டுல பணம் எல்லாம் ஒரே இடத்துல லாக் ஆகி கிடக்குது, மற்ற இடத்துல காலியா இருக்குது. அங்க இருந்து அதை எடுத்து ரிலீஸ் பண்றதா என்ன மாதிரி ஆளுங்களோட வேலை? குடு, 10 செகண்டா இருக்கு. 10 செகண்டா இருக்கு. நானும் சொல்லட்டுமா? 9 செகண்டா இருக்கு, 8 செகண்டா இருக்கு, 7 செகண்டா இருக்கு, 6 செகண்டா இருக்கு. நானும் கவுண்ட் டவுன் சொல்ல வேண்டி. 5 செகண்டா இருக்கு. அடிய கருப்பாய், என்னங்கற எப்ப பார்த்தாலும் செகண்ட பத்தியே பேசிக்கிட்டு இருக்கற. உள்ள என்னதான் வச்சிருக்கற? பணமா நகையா? காற்றி. அது என்ன சோப்பு சுவிட்ச்? இது அமுக்கு நான் பாட்டு கேக்குமா? இல்லடா, வேட்டு கேக்கும். என்ன சொல்ற? இன்னும் 1 செகண்டா இருக்கு. நான் மனித வெடிகுண்டு. ஐயோ,